வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பயிற்சி 4.4 ஏசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பாருங்கள். ஓ மற்றும் ஓ டேஸை மையப்புள்ளியாக கொண்ட இரு வட்டங்களின் ஆரங்கள் முறையே 3 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் ஆகும். அதாவது ஓவை மையமாகக்கூடிய வட்டத்தோட ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர், ஓ டேஸை மையமாகக்கூடிய வட்டத்தின் ஆரம் வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேம்மா, ஸோ படத்தை பாருங்கள். நம்ம இப்போ இந்த சிறிய வட்டம் இருக்குல்ல, இது வந்து ஓவை மையமாகக்கூடியது. ஸோ இதோட ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர், பெரிய வட்டம் வந்து ஓடஸ் மையம், இதோட ஆரம் 4 சென்டிமீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இவை இரண்டும் பிக்யூ என்ற புள்ளிகளில் வெட்டி கொள்கின்றன. ஸோ பாருங்கள், இரண்டு வட்டமும் இங்கே அது இங்கே டச் ஆகுதுல இந்த பாயிண்ட் பேர் பி, அதேமாதிரி கீழே டச் ஆகுல இந்த பாயிண்ட் பேர் கியூ. ஓபி மற்றும் ஓடஸ் பி ஆகியவை வட்டங்களின் இரு தொடுகோடுகள் எனில், அதாவது பாருங்கள் ஓபியும் ஓடஸ் பி என்னது இந்த வட்டத்தோட தொடுகோடுகள். ஓகேவா. ஸோ ஓபிங்கிறது டச் ஆகுதா, ஸோ எனது இது ஒரு தொடுகோடு. ஓடஸ்பிங்கு எனது வட்டத்தோட தொடுகோடு. இரண்டு தொடுகோடு இல்லையெனில் இப்போ நம்ம பொது நான் இந்த ரெண்டு வட்டத்துக்கும் பொது நான் என்ன அப்படின்னா பி கியூ. ஓகேயா, சென்ட்ரல் லைன் படுக்கலாம், இது நமக்கு நான். ஓகேயா, ஸோ பொது நான் எனது பி கியூ. இந்த நானோட நீளம் தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. வீட்டில் சம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிறிய வட்டத்தோட ஆரம் வந்து ஓபி தானே, ஸோ 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பெரிய வட்டத்தின் ஆரம் வந்து ஓடஸ் பி, ஸோ 4 சென்டிமீட்டர். ஓகேவா. ஓடஸ் பி கியூ இந்த முக்கோணம் எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். ஏன்னா பாருங்கள், இந்த ஓபி இருக்குல்ல, ஓபி வந்து எனக்கு ஓடஸ் பிக்கு செங்குத்தாக இருக்குது. அதாவது ஓபிங்க ஆரம் வந்து என்ன இருக்குது, ஓ டேஸ் பி கேள்வி இருக்குது, செங்குத்தாக இருக்குது. ஓகேயா, அப்படின்னா வந்தால் இருக்கோ கோணம் பி வந்து எப்படி இருக்கும், 90 டிகிரி. அப்படிதானே, கோணம் பின்னது நமக்கு 90 டிகிரி. இது ஒரு செங்கோண முக்கோணம் அப்படிதானே. செங்கோண முக்கோணம் என்ன செய்யலாமல் பிதாகர சூத்திரத்தை யூஸ் பண்ணோம் அப்படிதானே. செங்கோண முக்கோணம் ஓடஸ் பி ஓவில், ஓகேவா, ஓடஸ் பி ஓவில் என்ன சொல்ல போனோம், பிதாகர சேர்த்தம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிதாகர சேர்த்தத்தின்படி ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கர்ணம் ஸ்கொயர். நம்ம கர்ணம் என்னது, ஓடஸ் ஓ தான் கர்ணம். ஓகேவா, ஸோ ஓடஸ் ஓ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வந்துடும், ஓபி ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன செய்ய, நம்ம ஓடஸ் பி இந்த லென்த்தை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஈக்குவல் டு ஓடஸ் ஓ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடஸ் பி ஸ்கொயர். ஸோ ஓடஸ் பி வேலை என்னது 4 தானே, இப்போ என்ன கிடைக்கும், 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர் வந்து 3. ஸோ 3 ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ எங்கே கிடைக்கும், ஓடஸ் ஓ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 16 ப்ளஸ் 3 9. இப்போ என்ன கிடைக்கும், ஓடஸ் ஓ ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ரெண்டு சைடு வர்க்கப்படுத்தினா இருபுறம் வர்க்கப்படுத்தும் போது ஓடஸ் ஓ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன கிடைச்சிடும், 25. இது எப்படி, இதெல்லாம் ரூட் 5 பெருக்கள் 5 எழுதுவோமா. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், நமக்கு ஓடஸ் ஓ ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்ன்னு சொல்லி கிடச்சிரும். ஓகேயா, ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபுல் லென்த் வந்து நமக்கு 5 சென்டிமீட்டர். எத்தனை அப்படின்னா நமக்கு இந்த பீக்குங்க நான்கில் இந்த பீக்கு நானில் இரண்டு மையங்களின் இது ஜாயிண்ட் ஆகுதுல, இங்கே இந்த இதுக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ ஓடஸ் ஆர் அப்படிதானே, இது நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் எடுத்துக்கிடுதோம். அதாவது ஓடஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் எனில், ஸோ இதில் பட்டு எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஓஆர் என்னவாக இருக்கும், ஸோ ஓ ஆர் ஈக்குவல் டு என்னது, ஓடஸ் ஓவிலேருந்து ஓஆரை கழித்தோம் அப்படின்னா கிடச்சிரும். அதாவது ஓஆர் ஈக்குவல் டு ஓடஸ் ஓ மைனஸ் ஓடஸ் ஆர். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி தெரியும் ஓடஸ் ஓ என்ன ஆரம்பித்தோம், 5 சென்டிமீட்டர். அப்போ எங்கே இருக்கும், 5 மைனஸ் ஓடஸ் ஆர், ஸோ எக்ஸு. அப்போ ஓஆர் என்ன எடுத்தோம், 5 மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொன்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இந்த ஓடஸ் ஓ இருக்குது அப்படி தானே, இரண்டு மையங்களை இணைக்கும் இந்த கோடு இருக்குல்ல, இது வந்து இப்படி இருக்குது, இந்த பி இந்த பக்கத்துக்கு பிக்கு வந்து பொது நான் வந்து இப்படி இருக்குன்னா செங்குத்தாக இருக்குது. ஓகேவா, அதாவது ஓடஸ் ஓ இந்த பக்கத்துக்கு பியூங்க பொது நான் வந்து செங்குத்தாக இருக்குது. அதாவது ஓடஸ் ஓ பெர்பெண்டிகுலர் பி கியூ. ஓகேவா, அப்போனா என்ன அர்த்தம், தர்ஃபோர் செங்குத்துக்கு அப்புறம் என்ன சொன்னால் நமக்கு இந்த ஆர் இருக்குது, இந்த ஆறுங்க கோணம் எப்படி இருக்கணும், 90 டிகிரியாக இருக்கும் அப்படிதானே. அதாவது பாருங்கள் ரெண்டு முக்கோணம் பாருங்கள், பி ஆர் ஓடஸ் ஒரு முக்கோணம்,
பிஆர்ஓங்கிறது ஒரு முக்கோணம், ஓகேவா? ஸோ பிஆர்ஓ ட்ரெஸ்ஸில் ஆருங்கிறது இப்படி இருக்குது 90 டிகிரி, அதே மாதிரி பிஆர்ஓலையும் ஆருங்கிறது 90 டிகிரியாக இருக்கும், ஓகேவா? ஸோ தற்போர் கோணம் பிஆர்ஓ டஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஆர்ஓ, ஓகேவா, ஈக்குவல் டு எப்படி இருக்கும், 90 டிகிரி, ரெண்டும் இருக்குது 70 டிகிரி. ஸோ இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம இரண்டு முக்கோணத்துக்கும் பிதாகர் தேசம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த பிஆருங்கிற லென்த் வேல்யூ கிடச்சிரும், ஓகேவா? ஸோ பிஆர் கிடச்சிட்டு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிக்யூ வரிசையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பிக்யூ ஈக்குவல் டு இந்த பிஆரோட 2 மடங்காக இருக்கும், அப்படி தானே? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், பிஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தற்போ செங்கோணம் முக்கோணம் பிஆர்ஓடஸில் கோணம் ஆர் வந்து 90 டிகிரி, ஓகேவா? ஸோ பிதாகரஸ் தேச்சப்படி கர்ணம் என்னது, ஓடஸ் பி, ஓகே? ஸோ ஓடஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடஸ் ஆர் ப்ளஸ் என்ன வரும், பிஆர் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ பாருங்கள், ஓடஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஓடஸ் ஆர் ப்ளஸ் பிஆர் ஓடஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர், ஓகேவா? இப்போ ஓடஸ் பி ஸ்கொயர் வேல்யூ மட்டும் 4 தானே, ஸோ 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஒரு ஓடஸ் ஆர் ஸ்கொயர், ஸோ ஓடஸ் ஆர் ஸ்கொயர் என்ன வரும், எக்ஸ் தானே, அப்படின்னு எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இங்கே இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர், ஓகேவா? இப்போ பிஆர் ஸ்கொயர் வச்சுக்கோங்க, இது மட்டும் இங்கே சைடு கொண்டு வரலாம். அப்போ பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்து, எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்துடும், 4×16 − x2, இது என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம், ஓகேவா? இதே மாதிரி என்ன செய்யணும், செங்கோணம் முக்கோணம் பிஆர்ஓ, ஸோ பிஆர்ஓவில் என்ன செய்யணும், பிதாகரஸ் தேசத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செங்கோணம் முக்கோணம் பிஆர்ஓவில் கோணம் ஆர் வந்து 90 டிகிரி, ஸோ என்ன பண்ணுவோம், பிதாகரஸ் தேசப்படி இப்படி இருக்கணும் பாருங்கள், கர்ணம் என்னது, ஓபி தானே, ஸோ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஓஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு எழுதிட்டோம். ஸோ நமக்கு ஓபி ஸ்கொயர் வேல்யூ என்னது, 3 சென்ட் தானே, ஸோ 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஆர் ஸ்கொயர், ஸோ ஓஆர் என்ன எடுத்து பாருங்கள், ஓஆர் ஈக்குவல் டு 5 − x. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணும், 5 − x² ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ இப்போ பிஆர் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கும். அப்போ என்ன சொன்ன, இந்த வேலையை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கும் 3 ஸ்கொயர்னா 9, இது என்ன ஆகும், மைனஸ் தாங்க வருமா, ஸோ 9 − 5 − x² ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஸ்டெப் இங்கே எழுதிக்கலாம். இப்போ பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்கும், 9 − a − b² ஸோ ஏ ஸ்கொயர் என்ன வரும், ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2×a×b ப்ளஸ் பி ஸ்கொயர், பி எக்ஸ் தானே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு இப்போ இந்த மைனஸை உள்ளே போய்க்கிறேங்க, ஸோ 9 − 5² என்ன வரும், 25, இன்னும் இருக்கும் 2 × 10, 10x இருக்கும், −10x, இதை உள்ள போய் என்ன ஆகும், +10x மாறிடும், இங்கே இருக்கும் −x², ஓகேவா? ஸோ பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ என்ன கிடைக்கும், பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது கழிச்சு என்ன வரும், −16, இன்னும் இருக்குது +10x² −x² இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாமா? ஸோ ஈக்குவேஷன் 1 & 2 மக என்ன வச்சுக்கலாம, ஸோ ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவேஷன் 1 & 2 பாருங்கள், லெஃப்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது, ஸோ லெஃப்ட் சைடு ஈக்குவல் என்ன செய்யணும், நம்ம ரைட் சைடு வெளியே ஈக்குவல் எடுத்துக்கலாமா? பாருங்கள், சமன்பாடு 1 இது 2, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரைட் சைடு அப்படி எம்ஐ ஈக்குவலாக எடுத்துக்கிறோம், ஏன்னா லெஃப்ட் சைடு ஈக்குவல் இருக்கிறதால ரைட் சைடு ஈக்குவல் எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ என்ன செய்யணும், சால்வ் பண்ணுங்கள். இப்போ −x² இருக்குது, இங்கே இருக்குது எனக்கு −16, அப்போ எனக்கு இது இங்கே போகும்போது +16 மாறுமா? ஸோ 16 + 16 ஈக்குவல் டு என்ன இருக்கும், 10x இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 16 கூட்டினா 32 ஈக்குவல் டு 10x. ஸோ என்ன வரும், 32/10x ஈக்குவல் டு எக்ஸ் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 1×2 = 6×12, இங்கே என்ன இருக்கும், 2×10. ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா, எக்ஸ் ஈக்குவல் 16/5 கிடச்சிடும். இப்போ செஞ்ச எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1 நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 − இனிமேல் எக்ஸோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ 16/5² ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 16 − 16² என்ன வரும், 256/25, ஓகேவா?
இப்போ இதை கொடுக்க பெருக்கலாமா? இங்கே ஒன்று இருக்கும் அப்படி தானே. ஸோ என்ன பண்ணுறோம், பகுதி பெருக்கும் போது 25, இப்போ காஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 16 இன்ட்டு 25 மைனஸ் 256 ஓகேவா, இப்போ ஈக்குவல் டு 16 இன்ட்டு 25, இது என்ன பெருக்கும் போது என்ன கிடைக்குன்னா 400 கிடைக்கும். ஸோ 400 மைனஸ் 256 பை 25 ஓகேவா. நெக்ஸ்ட் வருங்க. ஸோ என்ன வரும், பிஆர் ஸ்குவர்ட் ஈக்குவல் டு கழிச்சு என்ன கிடைக்கும் அப்படின்னா 144 பை 25. ஸோ வேணும் பிஆர் ஈக்குவல் டு ரெண்டு சைடும் செய்யணும், வர்க்கப்படுத்தும் அப்படின்னா ரூட் ஆஃப் 144 பை 25 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு இது எப்படி பிரிக்கலாம், 144 12 பண்ணி இதெல்லாமா? ஸோ 12 பெருக்கள் 12, கீழே என்ன பண்ணுங்கள், 5 பெருக்கள் 5. ஸோ என்ன பண்ண, ரூட் எடுக்கும்போது ரெண்டு வழிக்கு ஒன்று எடுப்போம் அப்படி தானே. ஸோ 12/5 கட் பண்ணலாமா, 1 5 2 10 மீதம் இருக்கும், 2 இருக்குது தானே. ஸோ புள்ளி வச்சு 0 சுத்தம்னா 20, அப்போ 4 5 20 கிடைக்கும். அப்போ தர்ஃபோர் பிஆர் கூட என்ன கிடைச்சிக்கோம், 2.4 சென்டிமீட்டர் ஓகேவா. ஸோ மேலே நினைக்கணும்னா பிக்யூவின் நீளம். ஸோ படத்தை பார்க்கலாமா, ஸோ பாருங்கள் நம்ம பிஆர் வழி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி தான். நம்ம கிணத்துக்கு வந்து பிக்யூவின் நீளம் பொது நான் வந்து பிக்யூவாக கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுவோம், பிக்யூ ஈக்குவல் டு பிஆர் வந்து 2 மடங்காக இருக்கும். ஸோ 2 × பிஆர் இந்த பிஆர் வழியை 2 பெருக்கணும் அப்படின்னு நமக்கு தேவையான பிக்யூ ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ பெருக்கலாமா, ஸோ பாருங்கள் பொது நான் பிக்யூவின் நீளம் ஈக்குவல் டு 2 × பிஆர். ஸோ 2 × பேர் வழி என்னது 2.4 தானே. ஸோ 2 பெருக்கணும் அப்படின்னா நினைக்க 4.8 சென்டிமீட்டர் தான் நமக்கு தேவையான பிக்யூவின் நீளம் ஓகேவா. ஓகே டீ, சம்மெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள், டவுட்டை பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.